ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி வைக்கா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு இப்போ கண்டிப்பாக எல்லாராலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னா மஸ்ட் பேனா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே. ஸோ ஈவன் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட நான் சொல்லுறது பேனா புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ நான் ஏன் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஓகேவா? ஸோ அதாவது குவோடெக்ஸ், பினோமோ, ஐக்கிய ஆப்ஷன், லிமிடெட் பாக்கெட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த சிக்னல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ அதனால் மஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம் ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அசட்ஸ் என்னென்ன நிறைய பேர் கேட்பீங்க ஓகே. ஸோ அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓடிசி அசட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ எல்லா ஓடிசி அசட்ஸ்லையும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அசட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ பாருங்கள், ஸோ ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரன்சிஸில் உள்ள அசட்ஸு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓடிசி அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஓகேவா? ஸோ அதனால் அசட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அசட்டில் வேணால் ட்ரேட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் ஓகேவா? ஸோ எக்ஸ்பைரி டைம் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டைம்னு இருக்கும் ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 1 மினிட் வரும். ஸோ எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் கைஸ் ஓகேவா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா $200 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ட்ரேடுக்கு 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா? ஸோ நான் ஏன் உங்களை 1% கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் இருக்கும் ஓகேவா? ஸோ மணி மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் ஓகேவா? ஸோ நான் ஏன் எப்போது கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் வைக்கிறேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் ஓகேவா? ஸோ 10 செகண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸில் ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் எப்போதும் 10 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே. ஸோ அதனால் இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் ஓசிலேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ தேர்ட் ஆப்ஷனாக என்வலப்ஸ் இருக்கா? ஸோ என்வலப்ஸ் இண்டிகேட்டர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே. ஸோ என்வலப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான் ஓகே. ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஸோ வச்சுக்கோங்க கைஸ் ஓகே. ஸோ இண்டிகேட்டர் பார்க்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறோம் ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ஸோ அப்போ தான் உங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஓகே. ஸோ ஃபஸ்ட் டவுன் ட்ரேட் எப்படி போகிறதுன்னு சொல்லிடுறேன் ஓகே. ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் போகணும்னா ஸோ ஒரு ரெட் கேண்டில் இருக்கணும் ஸோ ஓகே. ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த என்வலப்ஸில் உள்ள லோயர் லைன் பார்த்தீங்கன்னா ஸோ ரெட்டாக இருக்கும் ஓகேவா? ஸோ அந்த லைனில் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகணும் ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டுடலாம் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கரெக்டாக காமிக்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் டவுன் இந்த மாதிரி இருந்தால் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே டவுன் ட்ரேட் என்ட்ரி எடுத்துடலாம் கைஸ் ஓகேவா? ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த என்வலப்ஸில் உள்ள கீழே உள்ள ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனால் டவுன் ட்ரேட் போட்டுடணும் கைஸ் ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் அப் ட்ரேட் போகணுன்னா ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த என்வலப்ஸில் உள்ள மேலே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் லைன் இருக்கும் ஓகேவா? ஸோ அந்த க்ரீன் லைனை பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனிச்சுனா அப் ட்ரேட் போட்டுருணும் ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா? ஸோ அப் ட்ரேட் போகணுன்னா ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த என்வலப்ஸில் உள்ள மேலே உள்ள இந்த க்ரீன் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சுனா உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் ட்ரேட் போட்டுருணும் கைஸ் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல காமிக்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் போட்டுருணும் ஓகேவா? ஸோ இதுவே டவுன் ட்ரேட் போகணுன்னா ஒரு ரெட் கேண்டில் வந்து அந்த என்வலப்ஸில் உள்ள கீழே உள்ள ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சுனா உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டுருணும் கைஸ் ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா? ஸோ யூஎஸ்டி பிஆரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ரெண்டாவது ட்ரேட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ பார்ப்போம் ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் டவுன் ட்ரேட் போட்டிருக்கோம் ஓகே. ஸோ நான் ஏன் டவுன் ட்ரேட் போட்டிருக்கேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகே. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஏன் டவுன் ட்ரேட் போட்டேன்னா ஸோ ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கீழே உள்ள என்வலப்ஸில் உள்ள ரெட் லைனே பிரேக் அவுட் ஆயிருக்கும் ஓகே. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ என்ன ப்ரோ நீங்கள் காமிக்கும் போது அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருந்தது, இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ அசட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து இருக்குங்க கைஸ் ஓகேவா? ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் டவுன் ட்ரேட் போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம் ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் ஓகேவா? ஸோ 1 ட்ரேட் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஏன் டவுன் ட்ரேட் போட்டுறேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஓகேவா கண்டிப்பாக. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா என்வலப்ஸில் உள்ள கீழே உள்ள ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உடனே டவுன் ட்ரேட் போட்டோம். ஸோ பார்ப்போங்க ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இன்னொரு 5 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ
ஓகே. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி மிஸ் ஆனால் லாஸ் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன் ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் ஒன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த அசரில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம் கைஸ் ஓகேவா. ஸோ அடுத்த அசரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஒரு ஒரு அசட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல பண்ணால் என்ட்ரி கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போங்க இஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணால் அசட்டை நீங்கள் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும் ஓகேவா. ஸோ அதனால தான் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அசட் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் ஓகேவா. நான் ஒரு ஒரு அசட்டை பார்த்தா செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு ஓகேவா. ஸோ ஓகே ஓகே கைஸ் ஓகேவா. ஸோ ஒரு ஒரு அசட்டை செக் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் எந்த அசட்லேயும் என்ட்ரி கிடைக்கல. ஸோ இந்த அசட்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி இருக்குது ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போடுறேன் பார்ப்போம் ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க கைஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் டவுன் ட்ரேட் போட்டுருக்கேன் இந்த இடத்துல காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ ரெட் கேண்டில், ஸோ அந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த என்வலப்ஸில் உள்ள ரெட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கு பதில். ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனதுனால நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கிறனால ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் போட்டேன் கைஸ் ஓகேவா. ஸோ பார்ப்போம். ஸோ இது ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரேட் போட்டிருக்கேன். ஸோ இல்லை ஒரு மூணு ட்ரேட் போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ $200 பார்த்தீங்கன்னா த்ரீ ட்ரேட்ஸ் அதாவது ஒரு $600 பார்த்தா டவுன் ட்ரேட் போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ இது ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போங்க இஸ் ஓகேவா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 20 seconds ரிமைனிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ இந்த டவுன் ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன் ஓகேவா. ஸோ இந்த டவுன் ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னா ஸோ ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த என்வலப்ஸில் உள்ள கீழே உள்ள ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனதுனால உடனே பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் போட்டேன் ஓகேவா. ஸோ பார்ப்போம். ஸோ இன்னும் ஒரு 10 seconds ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க இஸ் ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இந்த ட்ரேடுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரேடு ஏன் எடுத்தேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனிச்சு. ஸோ அதனால் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரேட் போட்டேங்க இஸ் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வேறு அசட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி இருக்கான்னு பார்க்குறேன் ஓகேவா. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஓகேவா. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் மஸ்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க கைஸ் ஓகேவா. ஸோ அதுக்கு தனியாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுத்திருக்கேன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் ஏன் டவுன் ட்ரேட் எடுத்தேன்னா ஸோ இந்த இடத்துல காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ ரெட் கேண்டில், ஸோ அந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த என்வலப்ஸில் உள்ள கீழே உள்ள ரெட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த இடத்துல இருந்தனால நான் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிற மாதிரி போயிட்டுருக்கு ஓகேவா. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்கவர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ ஏன்னா நம்மளுக்கு ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்போதும் பார்த்தீங்கன்னா 1 ட்ரேடுக்கு 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்க ஓகேவா. ஸோ ஏன்னா 1 or 2 trades பார்த்தீங்கன்னா லாஸ் ஆனாலும் நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் நான் எப்போதும் உங்களை 1 ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ண சொல்கிறேங்க இஸ் ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் தாங்க யூஸ் முடியும் ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ லாஸ்ட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ இது நம்ம ரெக்கவர் பண்ணுவோம். ஸோ ரெக்கவர் பண்ணுற மாதிரி ஸோ வேறு ஏதாவது என்ட்ரி இருக்கான்னு நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ ஓகே கைஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பண்ணால் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ ரெக்கவர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எடுக்கிறேன் ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப கீழே போகிற இடத்துல எல்லாமே நான் டக்கு டக்குன்னு என்ட்ரி எடுத்துடுறேன் ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ நிறைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எடுத்துட்டேன் ஓகேவா. ஸோ மோர் தென் 4 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு அப்ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த அப்ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ அப்ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த க்ரீன் கேண்டில் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த என்வலப்ஸில் உள்ள மேலே உள்ள க்ரீன் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனிச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதனால் உடனே பார்த்தீங்கன்னா நான் அப்ட்ரேட் எடுத்துட்டேங்க இஸ் ஓகேவா. ஸோ பார்ப்போம். ஸோ இன்னும் 20 seconds ரிமைனிங் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஸோ போன லாஸை ரெக்கவர் பண்ணி நல்லாவே நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடுங்க இஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட் வர மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ இன்னும் ஒரு 10 seconds தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க இஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ பாருங்கள் ப்ராஃபிட் வந்துருச்சு கேஸ் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 2 ட்ரேட் ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ அதேமாதிரி கடைசியாக 2 ட்ரேடு போட்டேன். ஸோ அதுவே ஸோ 4 ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு கேஸ் ஓகேவா. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா கண்டிப்பாக. ஸோ இன்னொரு ட்ரேடுமே நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க கேஸ் ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் நான் எடுக்கிறேன் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே. ஸோ டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா
நான் என்ட்ரி எடுத்துட்டேங்க கைஸ். ஓகேவா? ஸோ நான் ஏன் இந்த இடத்துல டவுன் ட்ரெயின் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கேண்டில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த என்வலப்ஸில் உள்ள கீழே உள்ள ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரெயின் எடுத்துட்டேங்க கைஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ட்ரெயினுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது இல்லை லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஏன் இந்த டவுன் ட்ரெயின் எடுக்கிறேன், ஏன் அப் ட்ரெயின் எடுக்கிறேன்னு. ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா புரியாது. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே டெமோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணிட்டு ரியல் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் நான் எந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோவில் செக் பண்ணிட்டு ரியலில் செக் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்க இன்னுமே பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஓகே கேஸ், ஸோ இந்த ட்ரேடுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துருச்சு கேஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ டவுன் ட்ரேட் போகணும்னா, ஸோ இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த என்வலப்ஸில் உள்ள கீழே உள்ள ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனால் டவுன் ட்ரேட் போடணும். ஸோ இதுவே அப் ட்ரேட் போகணும்னா, ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா என்வலப்ஸில் உள்ள மேலே உள்ள க்ரீன் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா உடனே நம்ம அப் ட்ரேட் போட்டுருணும் கேஸ். ஓகேவா? ஸோ இதுதான் அப் ட்ரேடுக்கான ரூல்ஸும் அண்ட் டவுன் ட்ரேடுக்கான ரூல்ஸும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் கேஸ். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கேஸ். ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறங்க கேஸ். ஓகேவா? ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் அங்கே தான் கொடுக்குறேங்க கேஸ். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டெலிகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வேறு ஸ்ட்ராட்டஜி பக்ஸ் ஸோ எது வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ நான் அதையுமே பார்த்தீங்கன்னா வீடியோவை ரெடி பண்ண ரெடியாக தான் கேஸ் இருக்கேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங், வரட்டா.